உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு வழியாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சூர்யா அவர்களுடைய 39வது படத்துக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி அரசல் பொருசலாக ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு, சூர்யா 39 இந்த படத்தை நம்ம ஹரி அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ அதை தான் இப்போ ப்ரொடக்ஷன் ஹோம் சைட்லேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ் அகைன் நம்ம சூர்யா அண்ட் ஹரி இவர்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் இணைய போகிறாங்க. இவர்கள் ரெண்டு பேர் காம்போவில் உருவாகிற 6வது படம் தான் இந்த சூர்யா 39 அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை நம்ம ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் ஹோம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண, ஹரி டைரக்ட் பண்ண, டி இமானவர்கள் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. ஸோ டி இமான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சூர்யா அண்ட் ஹரி இவங்க காம்போவில் பார்த்தீங்கன்னா இசையமைச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இசையமைக்கிறாரு அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா இசை குறித்தும் ஒரு டிஃப்ரெண்டான எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா அருவா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ படத்துக்கான டைட்டிலும் வெறித்தனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வெறித்தனமான ஒரு எமோஷ்னலான ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹரி படம் அப்படின்னாலே வெறித்தனத்துக்கு பஞ்சமே இருக்காது. அந்த வரிசையில் அருவா அப்படின்னு டைட்டிலே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சிருக்காங்க. அப்படின்ற போது இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே, இந்த படத்துக்கான கதைக்களம் எந்த ஆங்கிளில் இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ரிலீஸ் அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போவே ரிவீல் பண்ணிட்டாங்க. படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. ஷூட்டிங்க ஏப்ரலில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்களா. ஸோ ஏப்ரல் ஆரம்பிச்சு படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே ஷெடியூலில் கம்ப்ளீட்டாக ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இந்த வருஷம் தீபாவளிக்கு சூர்யா அவர்களுடைய இந்த அருவா படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யா 39 அருவா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஷூட்டிங்கை ஆரம்பிச்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு செம் அப்டேட். ரொம்ப நாள் ஆச்சு சூர்யாவுடைய படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி. ஸோ இந்த வருஷம் தீபாவளி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்க போகுது சூர்யாவுடைய அருவா படத்தோட அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ நீங்கள் நம்ம ஹரி டைரக்ஷனில் சூர்யா நடிக்கிற அந்த அருவா படத்தை பிக்ஷனில் பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.